கால் முடியும் தோடா. சூழலியல் தாக்கல் அறிக்கை 2020 வரைவு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்டால் தமிழக அரசு அறிவித்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தவிடுபொடியாகும். மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சூழலியல் தாக்கல் அறிக்கை 2020 வரைவு மசோதா மூலம் மத்திய மாநில அரசுகளின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி கேட்க வேண்டியதில்லை, மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியமில்லை, ஒப்பந்தம் பெறுகின்ற நிறுவனங்கள் தானே சூழலியல் அறிக்கை தயார் செய்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி அவர்களே ஆய்வு செய்ததாக அனுமதி பெற்று பணிகளை துவங்கலாம் என்கிற அளவில் இந்த சட்டம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விரோதமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்றார். தொடர்ந்து பேசியவர், சூழலியல் தாக்க மதிப்பீடு சட்ட வரைவு 2020 ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது. கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு அழிக்க கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த 2020 சூழலியல் தாக்க அறிக்கை மதிப்பீட்டு அறிக்கை 2020 மிக மோசமான சட்டம், விவசாயிகளுக்கு எதிரானது. கிராமப்பகுதி மக்களை பேரழிவுக்கு எட்டு செல்லும் இந்த சட்டம் 2006 கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு இருந்த சாதக அம்சங்களை, பொதுமக்களுக்கு இருந்த சாதகமான கருத்துக்களை எல்லாம் அகற்றிவிட்டு, சட்டங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இன்றைக்கு பெரும் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த அவசர சட்டத்தை மசோதாவாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். இந்த 2020 சூழலியல் சட்ட வரைவு மசோதா நிறைவேற்றப்படுமையானால் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா அழிந்து போகும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அரசாணை பறிபோகும். எனவே தமிழக அரசாங்கம் இந்த சட்டம் குறித்து தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் கொரோனா தாக்குதலால் மக்கள் அல்லோகப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த புதிய வரைவு மசோதா என்பது விவசாயிகளுக்கு விரோதமானது, இதை கருத்து கேட்கிறோம் என்கிற பெயரில் அது கருத்து கேட்டதாக சட்டம் இயற்ற முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் எழுத வேண்டும், தனது கொள்கை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் கடிதம் குறித்தும் தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா என்கிற சந்தேகம் எழுந்திருப்பதற்கு தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414117127012 9236.